திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 வருவதையொட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக ஒரு குறும்பட போட்டியை கோவை மக்கள் சேவை மையம் நடத்த இருக்கிறது. குறும்பட போட்டியினுடைய தலைப்பு, பிரதமருடைய திட்டங்களால் சாதாரண மக்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்கின்ற தலைப்பினையொட்டி 2 முதல் 5 நிமிடம் வரை ஓடக்கூடிய குறும்படங்களை மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியினுடைய அத்தாட்சி பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியிருக்கிறோம். ஒருபுறம் மாணவர்களுடைய படைப்பு திறன், கலையம்சம் இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வர நோக்கில் இந்த போட்டிகள் இருந்தாலும், கூடவே எம்மாதிரியான பிரதமருடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது, அந்த திட்டங்களுடைய பலனை மக்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதை பற்றி மாணவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதால் இந்த குறும்பட போட்டியை கோவை மக்கள் சேவை மையம் நடத்தியிருக்கிறது. இந்த போட்டியினுடைய விதிமுறைகள், ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் 10 குழுக்கள் குறைந்தபட்சம் அதில் கலந்துக்கிறது. அதே மாதிரி போட்டிகளுடைய வெற்றி பெறக்கூடிய முதல் நபருக்கு 50,000 ரூபாய் பரிசு, 2வது நபருக்கு 25,000, 3வது பரிசு 10,000 என குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் சிறந்த நடிப்புக்காகவும், சிறந்த ஒளிப்பதிவுக்காகவும், சிறந்த கதைக்காகவும் என்று தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவின் கீழேயும் அதற்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு பரிசுகளுக்குமான பரிசு தொகை 5,000. கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறோம். அதே போல எம்மாதிரியான திட்டங்கள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு அறிவுறுத்தலும் இந்த போட்டியினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு அனைவருக்கும் வீடு திட்டம், கழிப்பிட திட்டம், செல்வ மகள் சேமிப்பு, ஜன்தன் வங்கி கணக்குகள் துவங்குதல், சமூக பாதுகாப்பு திட்டங்கள், வருடத்திற்கு 12 ரூபாய் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு பெறுவது, இம்மாதிரியான பெருமளவு மக்கள் எடுத்து செல்லக்கூடிய திட்டங்கள் இந்த குறும்பட போட்டியில் அதை ஒரு கருவாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் பெருமளவு மக்களுக்கு விழிப்புணர்வும் உருவாகும் என்கின்ற நோக்கத்திலேயும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது.